சங்க இலக்கியத்தில் பழமை வாய்ந்த துறைமுக நகரமான தூத்துக்குடியை சேர்ந்த கொற்கையில் 52 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஆண்டு தமிழக தொல்லியல் துறை மூலமாக அகழாய்வு பணிகள் தொடங்கின. இந்த அகழாய்வு பணிக்காக கொற்கையில் 11 குழிகள் தோண்டப்பட்டன. இதில் 2800 ஆண்டு பழமையான செங்கல் கட்டுமானம் ஒன்று கிடைத்துள்ளது. அதேபோல் 2800 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதியில் சங்கு அறுக்கும் தொழில் நடந்துள்ளதை உறுதிப்படுத்தும் விதமான ஒரு குழியில் சங்குகள் முழுமையாகவும் அறுத்த நிலையிலும் காணப்படுகின்றன. மேலும் அதே குழியில் சங்குகள் அறுத்த பின்னர் தீட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் பல வடிவங்களில் காணப்படுகின்றன. இந்த அகழாய்வு குழிகளில் சங்குகள், சங்கு வளையல் துண்டுகள், இரும்பு உருக்கு துண்டு, கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், கீரல்கள் மற்றும் குறியீடுகள் என ஏராளமான பழங்கால பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் இந்த அகழாய்வு பணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கு கிடைத்துள்ள பொருட்களை சேகரித்து பழைய பொருட்களையும் கொண்டு வந்து இந்த பகுதியிலேயே அருங்காட்சியகம் அமைத்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.